அல்லாவுடைய தூதரவர்கள் வெற்றி பெற்ற நிகழ்வில் நேரம் அங்கேருந்து ரிட்டன் வராங்க எங்கே வீட்டுக்கு வராங்க வந்து உ சலமான் அழியிலானவருடைய இல்லத்திலே போய் குளிக்கிறார்கள் ஜிப்ரூ அலை இஸ்லாம் வேகமாக வராங்க என்ன முகமதே போர் வாழை இறக்கி வச்சாச்சா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க நாங்கள் இனி இன்னி முடிக்கலாங்க போரை இனி நாங்கள் முடிவு கொண்டு வரலன்னாங்க ஏன் பனு குறையிலா யூத கூட்டம் தான் உங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கிறார்கள் மதினாவிலிருந்து கொண்டு உங்களை எதிர்க்கக்கூடாது உங்களோட சண்டையிடக்கூடாது ஆனா ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தில் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கார்கள் பனு குறைலாவுடைய இடத்துக்கு போங்க அங்க யுத்தம் செய்யுங்கன்னாங்க ரைட் கிளம்புங்கடாங்கிற சூலாய் ஸ்லாசிலும் அதே முன்னூறு கிளம்பி போகிறது எங்க பனு குறைலாவுடைய அந்த கூட்டத்தை சந்திக்கிறது அங்கே போய் முற்றுகிடுகிறது எத்தனை நாள் இருபத்தஞ்சு நாள் ஒரு யுத்தத்தை முடிச்சிட்டு எப்படி இருப்பான் ஒரு மனுஷன் அட உயிர் வாழ்வா சாவான்ற இடம் அந்த கட்டத்தை கூட அல்லாவுடைய தூதர் எதிர்கொண்டு விட்டு தோழர்களை கிளம்புங்க அப்படின்னு அங்க போய் உட்கார்ந்துட்டாங்க பனுக்குறை என்ன செய்யறது அவ்வளவு பேரையும் கருவறுத்தால் மட்டும்தான் அடங்குவார்கள் அவ்வளவு பெரிய துரோகம் செய்திருக்கிறார்கள் துரோகிகளுக்கு தடம் காட்டக்கூடாது தவணை காட்டக்கூடாது தயவு காட்டக்கூடாது ஏழ்நூறு பேர் கொல்லப்பட்டார்கள் பெண்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் அவ்வளவு பேரையும் கொண்டு வந்தார்கள் அல்லாவுடைய தூதர் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் இது வரலாற்றில் பெரிய பிரம்மாண்டமாக பேசப்படுகிற ஒரு யுத்தம் அல்லாஹ் அல்லாஹுல்லமின் இந்த யுத்தத்தை பற்றி இந்த அத்தியாயத்தில் பத்தொன்பது வசனங்களில் பேசுகிறான் ஒன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் பேசுகிறான் நீங்கள் பொறுத்திருந்ததால் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்ததால் நீங்கள் சகித்து கொண்டிருந்ததால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்திருக்கிறான் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மனம் கூடாது எண்ணிக்கையை வைத்து எந்தவித பலனும் அல்ல எண்ணத்தை வைத்துத்தான் பலன் என்று போதித்திருக்கின்றான் இந்த வேத வரிகள் நமக்கு போதிக்கின்ற முக்கியமான ஒரு பாடம் என தெரியுமா இன்றைக்கு இந்தியாவிலே வாழ்கிற நாம் குறிப்பாக தமிழகத்திலே வாழ்கிற நாம் இந்த சத்திய இஸ்லாத்தை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இருக்கின்ற இந்த கட்டத்தில் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் ஒரு பெல்டா ஆகிவிடக் கூடாது என்பதற்காக எதிர்வலைகள் சூழ்ச்சிகள் நிறைய பின்னப்படும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நம்மை சிதைத்து சின்னா பின்னமாக்குவதற்கு ஏராளமான சூழ்ச்சி வலைகள் பின்னப்படும் எந்த ஒரு கட்டத்திலும் அதில் நிலை குலைந்து விடாமல் அதில் எப்படிப்பட்ட பாதிப்பு குழந்தாலும் சரி அல்லாவுடைய உதவிக்காகத்தான் இங்கே நம்பிக்கொண்டிருக்க வேண்டுமே தவிர மனிதர்களுடைய உதவியை எதிர்பாராமல் மனிதர்களுடைய கட்டமைப்பை எதிர்பாராமல் படைத்தவன் நம்மை காப்பான் நாம் படைத்தவனின் திருப்திக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் படைத்தவனுடைய திருப்திக்காக அவனுடைய கொள்கை ஏற்று நடந்து கொண்டிருக்கிறோம் படைத்தவனுடைய திருப்திக்காக இறைவனுக்கு இணை வைக்காமல் இருக்கிறோம் அந்த இறைவன் நம்மை காப்பான் என்ற நம்பிக்கையிலே நாம் களம் கண்டால் அகுசாவிலே கை கொடுத்த இறைவன் நமக்கு என்றைக்கும் கை கொடுப்பான் என்பதை உணர்த்துகின்ற சம்பவம் தான் இந்த யுத்தத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கின்ற படிப்பினை இன்னும் பல்வேறு அறிவுரைகளையும் படிப்பினைகளையும் கொண்டதாக அல் அகுசாப் என்கிற அத்தியாயம் இருக்கிறது ஒவ்வொருவரும் அந்த எழுபத்தி மூன்று வசனங்களையும் படித்து பாருங்கள் ஏராளமான சட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள் பிறருக்கு இந்த சட்டங்களை புரிய வையுங்கள் சத்திய மார்க்கத்தை பிறருக்கு சொல்லக்கூடிய மக்களாக எல்லாம் ரபுல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியிருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹ்